விழிப்புணர்வு நிலையிலே இருப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்கீங்க. விழிப்புணர்வு தான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா நீங்க அப்படின்ற ஒரு தன்மையே அங்க இருக்காது. ஃபர்ஸ்ட் இப்போ ஒருத்தர் அன்னைக்கு பாக்குறேன், பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாரு, வண்டியில பெட்ரோல் போட்டுட்டு இருந்தாரு, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு போறாரு, அந்த சைடு போறாரு, போகும்போது அந்த சைடு ஒரு கயிறு ஒண்ணு கட்டி வச்சிருக்காங்க. எதுக்குன்னா டேஞ்சருக்காக, அந்த சைடு போகக்கூடாது அப்படின்றக்காக. அவரோட கண்ணு பாக்குது, அந்த இதுலதான் டிராவல் பண்ணி போறாரு, கண்ணு பாக்குது, பட் அதுல போய் இடிச்சுட்டு கீழே அந்த பள்ளத்துல விழுகிறாரு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவர் விழிப்புணர்வு நிலையில இல்ல. அப்ப விழிப்புணர்வு நிலையில எப்ப நீங்க இருக்கீங்களோ அந்த கான்சியஸ்னஸ் அப்படின்றதான் நீங்க. அந்த கான்சியஸ்னஸ் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல உங்களால செயல்பட முடியாது. நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நீங்க கண்ணு பார்க்குதே தவிர, ஆனா இதை உணரக்கூடியதுன்றது அந்த நீங்க அப்படின்றது அந்த கான்சியஸ்னஸ் தான். சோ எப்பயுமே நீங்க கான்சியஸ்னஸ்ல இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மைண்ட்ல நான் எப்பயுமே ப்ரெசன்ட்ல இருக்கணும் அப்படின்றதுல ஏதோ ஒரு கான்சென்ட்ரேட், பூர்வ மத்தியிலயோ எதுலயோ கவனம் இருந்துட்டே இருக்கணும். உங்களோட செயல்கள் மேல கவனம் இருந்துட்டே இருக்கணும். இப்ப பெட்ரோல் போட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா பெட்ரோல் போட்டுட்டு இருக்கிறன்ற கவனம் இருக்கணும். வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா வண்டி எடுத்துட்டு இருக்கேன், சாவி போடுறேன் அப்படின்ற கவனம் இருக்கணும். அப்போ இந்த கவனம் எல்லாமே இருந்துச்சுன்னா என்னால எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ அப்படின்லாம் நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக அது ஆரம்ப கட்டத்துல அப்படிதான் தெரியும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல கான்சியஸ்னஸ்லாம் நீங்க இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த வேலைகள் மேலேயும் உங்களுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை வந்துடும். இப்ப கான்சியஸ்னஸா இருக்கிறனா ஒண்ணு மேலே கவனம் இருக்கிறது, அப்போ மத்த வேலையை செய்ய முடியாதுன்ற கேள்வி பல பேருக்கு வரும். பட் அது அப்படி கிடையாது. நிச்சயமாக நீங்க கான்சியஸ்னஸா இருந்தாலும் இந்த இது மேலேயும் உங்களுக்கு கவனம் இருந்துட்டே இருக்கும். பிளஸ் வந்து நீங்க செய்யக்கூடிய வேலை மேலேயும் கவனம் இருந்துட்டே இருக்கும். அதாவது நீங்க எது மேல கவனம் சொல்றோம்னா நீங்க பூர்வ மத்தியில கவனம் வச்சீங்கன்னா இது மேல கவனம் இருந்துட்டு வேலையிலயும் கவனம் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த வேலையை செய்யறீங்களோ அந்த வேலையில மட்டும் கவனத்தை வச்சா மட்டும் போதும். சில பேருக்கு சொல்றேன், நீங்க இப்போ வீடியோ பேசுறீங்க அப்படின்னா வீடியோ மேல கவனம் இருந்தா போதும், இல்ல ஏதோ டைப் பண்றீங்க அப்படின்னா அந்த டைப் பண்றது மேல கவனம் இருந்தா போதும். இறைவன் மேல கவனத்தை வச்சுட்டு இங்க பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பூர்வ மத்தியில கவனம் வச்சுட்டு எப்பயுமே இருக்கக்கூடிய உங்களுக்கு பூர்வமத்தில ஒரு கவனம் இருந்துட்டே இருக்கும், நீங்க செய்யக்கூடிய வேலையிலும் ஒரு கவனம் இருந்துட்டே இருக்கும். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய வேலையில் மட்டும் கவனம் இருக்கு அப்படின்னா அதை மட்டுமே கடைபிடிங்க, அதுல மிக உயர்ந்த நிலையை அடையலாம். சோ எப்பயுமே நான் கான்சியஸ்னஸா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க விழிப்புணர்வோட நான் கான்சியஸ்னஸா இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். எப்பெல்லாம் கான்சியஸ்னஸ் விட்டு வெளியே போறீங்களோ பிரச்சனை கிடையாது. திரும்பவும் ஒரு 24 hours இருக்கட்டும், இல்ல 48 hours இருக்கட்டும், இல்ல 72 hours இருக்கட்டும், இல்ல ஒரு 10 நாளுக்கு அப்புறம் கூட ஞாபகம் வரட்டும், ஐயோக்கு நம்ம கான்சியஸ்னஸ்ல இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்தாலும் திரும்பவும் அந்த நேரத்துல கான்சியஸ்னஸ்க்குள்ள வாங்க. ஓஷோ அதை பத்தி தான் சொல்றாரு. எப்ப உங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சு அது கான்சியஸ்னஸா இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்க வந்தாலும் அந்த நேரத்துல நீங்க பிரசன்ட்ல வரீங்க. சோ பிரச்சனை கிடையாது. ஐயோ இவ்வளவு நாள் நம்ம விட்டுட்டுமே அப்படின்றதுக்குள்ள எல்லாம் நீங்க போக வேண்டாம். ராஜலட்சுமி, தியானம் பண்ணும் போது கீழே உட்கார்ந்து ரொம்ப நேரம் பண்ண முடியல ப்ரோ, கால் வலிக்குது, மறுத்து போகுது, முதுகு நேராக வைத்து உட்கார முடியல, முதுகு பெயினா இருக்கு ப்ரோ, ப்ளீஸ் ரிப்ளை. நீங்க அது கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் பண்ணிக்கங்க. எடுத்த உடனே ஒரு 1 hour உட்காரணும் அப்படின்றதுலாம் சாத்தியம் கிடையாது. ஒரு 1 hour 2 hour உட்காரணும் அப்படின்றதுலாம் சாத்தியம் கிடையாது. ஒரு 5 minutes அதுக்கேற்ற மாதிரி நீங்க பழக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உடம்பு அதுக்கேத்த மாதிரி பழகிடும். அது எந்த விஷயங்கள் நீங்க உடம்புக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் அந்த மசில் மெமரி அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு விஷம் ஒண்ணு நீங்க டெய்லியும் உங்களோட உடம்புல ஏத்திட்டே இருந்தீங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு விஷம் கொடுத்தாலும் அந்த உடம்பு எதுவுமே பண்ணாது. என்ன காரணம் அப்படின்னா அந்த மசில் மெமரி உள்ள இருக்க எல்லாமே வந்து இதுக்கேத்த மாதிரி டியூன் ஆயிருக்கும், அந்த மைண்ட் எல்லாமே இதுக்கேத்த மாதிரி டியூன் ஆயிருக்கும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 5 to 10 minutes ஃபர்ஸ்ட் உட்காருங்க, அதுக்கப்புறம் 15 minutes மாத்துங்க, 20 minutes மாத்துங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அதுவே பழகிடும். அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடம் என்னன்றது தெரியாது, நீங்க என்னன்றது தெரியாது. அப்படி அந்த உடம்பை கடந்த நிலை போகும்போது உங்களுக்கு இந்த பெயின் எதுவுமே தெரியாது, நீங்க மட்டும்தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. சோ அதை கடைபிடிங்க. நம்மை ஆட்கொள்வது அறிவா மனமா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. விழிப்புணர்வோட இருந்தீங்க அப்படின்னா இந்த மனம் அப்படின்றது உங்களுக்கு குருவாக மாறிடும். அறிவு அப்படின்றது வந்து எப்படின்னா அதான் சொல்லுவாங்க, மனம் சித்தி புத்தி அகங்காரம் சொல்லி சொல்லுவாங்க. இந்த சித்தம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த மனம் அப்படின்றது ஓடிக்கிட்டே தான் இருக்கும், எல்லாத்த பத்தி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இந்த புத்தி என்ன பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ண வேணான்றது யோசிக்கும். இந்த சித்தம் அப்படின்றது வந்து ஆத்தரைசேஷன், என்ன பண்ணணும், இதை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு தீர்மானிக்கிறது இந்த ஆத்தரைசேஷன். அகங்காரம் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த சித்தத்தை சிவன் பால் வைத்தவர்கள் சிவனடியார்கள். அப்ப இந்த சித்தத்தை சிவன் பால் வச்சிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை என்பதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அந்த ஆத்தரைசேஷன், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்க கரெக்டா எடுக்கிறீங்களா தவறா எடுக்கிறீங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. சோ அந்த ஆத்தரைசேஷனை வந்து இறைவன் கிட்ட விட்டுருணும், உங்களோட குருமார்கிட்ட நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சோ நம்மை ஆட்கொள்வது மனமா அறிவா அப்படின்னா ரெண்டுமே தான் நம்மளை ஆட்கொள்ளும்.
நீங்க எதுக்கு முதன்மையான ஒரு இடம் கொடுக்குறீங்க அப்படின்றத பொறுத்துதான் இருக்குது. மனமே ஒரு கட்டத்துக்கு மேல உங்களுக்கு பழகி குருவாக மாறி செயல்பட ஆரம்பிச்சிடும். இப்போ நான் உங்களுக்கு ஏதோ ஒரு எதிர்த்தன்மையான சில விஷயங்களே நான் பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்களேன், அப்போ நீங்க என்ன கட்டுப்படுத்தி வைக்கலன்னு அர்த்தம், நான் என்னோட இஷ்டத்துக்கு நான் செயல்படுறேன்னு அர்த்தம். இப்ப நீங்க என்னை கட்டுப்படுத்தி ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகி எனக்கு தேவையான விஷயத்த பண்ணி கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ணாத இப்படிலாம் இரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விஷயத்த நீங்க சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏத்த மாதிரி நான் டியூன் ஆயிப்பேன் அவ்வளவுதான். அப்போ நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு ஏத்த சில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை பண்ண ஆரம்பிப்பேன். அப்ப அதுக்கு முன்னாடி சத்ருவா இருந்த நான் இப்ப நண்பனா மாறினதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நீங்க அது கூட என் கூட அன்பு செலுத்தி எனக்கு தேவையான விஷயங்களை நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க, எனக்கு இருந்து கூட இருந்து கைட் பண்ணிருக்கீங்க. சோ அதேதான் மனம் என்பதும், மனம் அழிச்சிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அது அழிக்கிறதுனா என்னன்னு தெரிஞ்சுங்க. மனம் அழிச்சிட்டா வந்து அந்த பைத்தியம் நிலையில போயிடுவாங்களா அப்படின்லாம் சில பேருக்கு இருக்காது, அப்படி கிடையாது. மனம் அப்படின்றது ஒண்ணு அழிச்சிட்டோம்னா இந்த தேவையில்லாத சிந்தனைகள் அழிக்கிறது தான் அந்த மனம் அப்படின்றது, நான் அப்படின்ற அந்த அகங்காரத்தை அழிக்கிறது தான். விழிப்புணர்வு என்றால் என்னன்றது இப்ப பத்தி தான் பேசினேன். மாயையில் இருக்கிறேன் நான் எப்படி வெளியே வர்றதுன்னா, நீங்க விழிப்புணர்வா இருந்துட்டாலே நீங்க மாயையில இருந்து வெளியே வந்துருவீங்க. அதான் ஓஷோ சொல்லுவாரு, நீ கையில வச்சிருக்கிறது வந்து வெறும் கல்லு அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்படின்னா, ஆனா உங்க கையில என்னவா இருக்கும், உங்களுக்கு என்னவா தெரியும் அப்படின்னா, ஒரு டைமண்ட் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா அதை நான் வெறும் கல்லுதான் அப்படின்னு சொல்லி பாக்குறேன். நீங்க டைமண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. நீங்க எப்ப அதை விழிப்புணர்வோட பாக்குறீங்களோ அப்ப உங்க கையில இருக்கிறத நீ கீழே போடுறான்னு நான் சொல்ல வேண்டியது கிடையாது, நீங்களே கீழே போட்டுருவீங்க. அப்ப மாயை அப்படின்றது எப்ப விலகும் அப்படின்னா, நீங்க விழிப்புணர்வா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுவே விலகிடும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. சோ விழிப்புணர்வு தான் முக்கியமான விஷயம், விழிப்புணர்வா இருங்க. பரம்பொருள் யோகம் செய்யும் போது மியூசிக் கேட்டு பண்ணலாமா? மியூசிக் கேட்டு பண்றதை விட நீங்க மியூசிக் கேட்காம பண்றது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல மியூசிக் போட்டா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் உருவாயிடும். எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஃபர்ஸ்ட், அதனாலதான் சொல்றேன். சோ மியூசிக் இருந்தா மட்டும்தான் உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி வரும். அதுவே வந்து ஒரு ஒரு பிடிப்பு தான். சோ அந்த பிடிப்பு இருக்கக்கூடாது. எது இல்லைனாலும் நீங்க பண்ணக்கூடிய அந்த பக்குவத்துக்கு வரணும். அன்னதானம் பண்ணும்போது சிலர் வேண்டாம்னு சொல்றாங்க, வை இதுவும் கர்மாவா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. நீங்க அந்த கர்மாவா இல்ல கர்மா இல்லையா அப்படின்றதுக்குள்ள நீங்க போக வேண்டாம். இறைவன் நடத்துறாரு, என் உடம்பு மூலமாக நடத்துறாரு, நான் ஒரு கருவியா இருந்து செயல்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருங்க. எதுவுமே கர்மா கிடையாது. நீங்க மத்தவங்களுக்கு உதவும் போது எதுவும் கர்மாவுக்குள்ள வராது, ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுங்க. அந்த மத்தவங்களுக்கு உதவுறேன் இதனால எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இது கர்மாவுக்குள்ள போகும். சோ இதுல ரெண்டு விஷயம் இருக்குது, உங்களோட மனநிலையை பொறுத்துதான். சோ அதுக்கு கர்மாக்குள்ள போகாது. நான் மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்காக, மற்ற உயிர் நல்லா இருக்கிறதுக்காக நான் சில விஷயங்களை மேற்கொள்றேன் அப்படின்னு நீங்க இருங்க, அது பிரச்சனை கிடையாது.